ஐக்கியமே நம்மளுடைய நினைவாக எட்டி இருந்ததும் பரிசு வழங்கக்கூடிய இந்த விழாவுக்கு தலைமையேற்றிருக்கும் நம்முடைய மதிப்புக்கு நம்பியிருக்கக்கூடிய ஐயா முனைவர் விஜயகுமார் அவர்களே, இங்கே சிறப்பாக உரையாற்றி அவசர வேலையாக போக வேண்டிய தேவையாக நிறைவேற்றிருக்கும் ஆனந்தமிழர் கட்சியின் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி ராஜேந்திரன் அவர்களே, மரம்பாடி அறம்பாடி மாத்தமிழின் பெருமை வாடி நமக்கெல்லாம் உணர்ச்சி ஊட்டக்கூடிய இங்கேயும் உணர்ச்சி ஊட்டிய மரத்தமிழ் வேந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வாய்ந்த நண்பராக இருந்து தொகுத்துக் கொண்டதற்கும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா தமிழை நாயகே சொல்லலாம் மத்திய அரசன் அவர்களே, இங்கே நிகழ்ச்சியில் விருது பெற்றிருக்கும் எங்கள் டீச்சர் நல்லாசிரியர் அம்மா வீராபாய் அவர்களே, செந்தமிழ் தேனியாக இருந்து ஆவால் திறமையால் அறிவால் செந்தமிழ் அருணி பட்டம் பெற்றிருக்கும் பேராவணி தம்பி திலீபன் அவர்களே, நிகழ்ச்சிகளை நம்முடைய தந்தைக்காக ஆண்டுதோறும் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா தங்கவேல் அவர்களுடைய அருள் தந்த முதல்வர் நம்முடைய அன்பு தம்பி தமிழரசன் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே சான்றோர்களே நண்பர்களே, இது ஒரு எடுத்துக்காட்டான விழா. இந்த மாலை பொழுது பொருள் குறித்த பொழுதாக எனக்கு கழிந்தது என்று மகிழ்ச்சி அடைகிறேன். தந்தைக்கு ஆண்டுதோறும் நினைவேந்தல் நடத்தி விருதுகள் வழங்குவது என்பது தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு நிகழ்ச்சியாக சுருங்கிவிடாமல் தமிழுக்கும் தமிழ் இனத்துக்குமான நிகழ்ச்சியாக தெரிவிப்படுத்தி அதை நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழரசன் அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் பாராட்டக்கூடியவர்கள். 17 ஆண்டுகள் அவர்கள் அனைத்து ஆனாலும் கூட வாழ்கிறார்கள். சிறந்த மரபு வாய் எழுதக்கூடிய காவலர் என்று ஐயா தங்கவேல் அவர்களை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள். பிள்ளைக்கு தமிழரசன் என்று பெயர் வைத்திருக்கிறார். அந்த பிள்ளை உண்மையிலேயே தமிழுக்கான அரசனாக தமிழுக்கான தம்பியாக தமிழில் பெயர் வைப்பவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து தமிழில் பிள்ளைகளுக்கு பெயர் நிறுவனங்களுக்கு பெயர் வைப்பவர்களால் ஊக்கப்படுத்தக்கூடிய உண்மையான தமிழரசனாக தந்தைக்குரிய மகனாக விளங்குகிறார். அந்த வகையிலும் ஐயா தங்கவேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாவேந்தர் சொன்னார், தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவர் இல்லை, தமிழ் தொண்டன் பாரதியான் செத்ததுண்டோ என்று கேட்டார். எனவே தமிழுக்கு தொண்டு செய்தால் அவர்களுக்கு சாவு கிடையாது என்று பாவேந்தர் சொன்னார். அப்படித்தான் தங்கவேல் ஐயா அவர்களுக்கும் சாவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் இது எடுத்துக்காட்டு, எல்லாருக்கும் இது எடுத்துக்காட்டு. ஊரெல்லாம் கெட்டு போய் பேரெல்லாம் கெட்டு போய் என்னென்னவோ பேர்களை விளங்கக்கூடிய காலத்தில் இங்கே வந்த தம்பிகள் தங்களுடைய தேனிரகத்திற்கு ஆடயத்திற்கு பிள்ளைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டியிருப்பது மிகப்பெரிய ஊக்கமாக பெருமைக்குரியதாக இருந்தது. இதெல்லாம் தான் முன்னெடுத்துக்காட்டுகள். நமக்கு ஒரு அடிமை உளவியல்
பதிந்திருக்கிறது. அது நீண்ட காலமாக தமிழனுடைய ஆட்சி சங்ககாலத்துக்கு பிறகு இல்லாமல் போய் இடையிலே கொஞ்ச காலம் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் ஆட்சி இருந்து அதுவும் தொழில் பிறகு அயலாக்கே நாம் அடிமையாக இருக்கிறோம். இங்கே இருந்து வந்த சுற்றாங்களுக்கு அடிமையாக இருந்தோம். விஜயநகர் நாயக்க கலந்திகளுக்கு அடிமைகளாக இருந்தோம். ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக இருந்தோம். இன்று டெல்லிக்கு அடிமைகளாக இருந்தோம். இந்த நீண்ட கால அடிமை வாழ்வில் அச்சார்பு தன்மானம் என்ற உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போயிருக்கிறது. அதனால்தான் தமிழில் பேர் வைத்தால் அதற்கு மதிப்பு இல்லை, அதற்கு சிறப்பு இல்லை என்று சமர்க்கிதத்தில் பேர் வைப்பது, பிள்ளைகளுக்கு நிறுவனங்களுக்கு ஆங்கிலத்திலே பேர் வைப்பது என்று வைப்பதெல்லாம் ஒரு உளவியல் மூலம் தன்னம்பிக்கையற்றதாம். மல்லாந்து கொடுத்துக் கொண்டு எச்சரிப்புக்கினால் அது நம்முடைய மார்பில் தான் விழும். நீங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு அயல்மொழி பேரும் உங்களையும் சேர்த்துதான் இழிவுபடுத்திக் கொள்வதாக. தமிழ் இனத்தை இழிவுபடுத்துவது உங்களையும் சேர்த்து இழிவுபடுத்துவது. இன்னொரு விருப்பம் கொடுக்க வேண்டும் தமிழரசன், அடுத்த ஆண்டு அதை கொடுக்க வேண்டும். அம்மாவை அம்மா என்றும் அப்பாவை அப்பா என்றும் அழைக்கும்படி வலியுறுத்தும் நெட்வொர்க்கு அந்த விருது கொண்டு கொடுக்கணும். ஏன்னா அம்மாவை அம்மானு அழைச்சா அந்த தாய்க்கு சீற்றம் வருகிறது. பணம் கட்டி படிக்க வைக்கிறோம், இப்படி வந்து பேசுறீ அம்மான்னு தான் புரியுதுக்கான படிப்புல. அப்பாவை அப்பான்னு சொல்லப்பார், ஒரு பாசமாக அம்மா என்று சொல்வது கூட அனுபவிக்கத்தக்க நிலையிலே தமிழர்களுக்கு தமிழச்சிகளுக்கு ஏற்பட்டது. அதனாலதான் சொல்கிறேன், நீங்கள் மல்லாந்து படுத்தக்கூடிய எச்சரிப்புக்கால் உங்கள் முகத்தில் உங்கள் மார்க்கில் விழும். அப்படி எப்படி வந்தது, எந்த இடத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு கேடு வரும்? குழந்தைவாய் தேர்வுக அம்மா என்று சொல்வதும் தமிழன்றோ என்று பாலியத்தில் பாடினார். அந்த அம்மாவையே சொல்லக்கூடாது என்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க. நம்முடைய உரிமைகள் என்ன, எப்படி காவேரி எப்படி பெற்ற முடியும், பாலாண்டு உறுதி எப்படி பெற முடியும், தமிழ்நாட்டு உரிமைகளை எப்படி பெற முடியும், வீட்டுக்குள் அம்மாவை அம்மா என்று சொல்லுகின்ற உரிமையை நாமே பறிக்கும் பொழுது அப்படி பறித்து பறித்து அதற்கு பழக்கப்பட்டு போன இனம் இனத்தினுடைய உரிமைகளை, மொழியினுடைய உரிமைகளை, நாட்டின் உரிமைகளை, வளங்களை பாதுகாக்க எப்படி துணியும்? ஒரு உளவியல் மூலம் இது ஒரு தொற்று நோய், உளவியல் தொற்று நோய். ஒருவரை பார்த்து ஒரு அப்படியே அதே மாதிரி செய்து கொண்டே போகுது. பேர் வைப்பதற்கு எங்கே போயாவது கேட்க வேண்டியது, அவர்கள் சமஸ்கிருத பேராக சொல்வது, புரியாமல் சொன்னால்தான் அது மதிப்பு உயர்வு என்று கருதுவது அசிங்கமா கிடையாது. வேற்று மொழியில நம்ம மொழியில நல்ல பேர்தான் இல்லை. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு உயரமா அழகா இருந்தால் அவனுக்கு நெடுஞ்செழியர் என்று பேர் வைத்த இனம் இது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவோடு விளங்கிய பிள்ளைக்கு அறிவுரை நம்பி என்று பெயர் வைத்த இனம் இது. எந்த சாமி பேரும் கிடையாது, எந்த மதம் பேரும் கிடையாது, செக்குலர் நேம் சேர்ப்பார்கள். அந்த பண்பினால் பேர், பண்பினால் அந்த பேர் கரிகால சோழர், கரிகாலன், நலக்கிள்ளி, நெடுக்கிள்ளி. அறிவுரை நம்பி என்று ஒரு மன்னருக்கு பேர், அறிவுரை நம்பி என்று ஒரு மன்னருக்கு பேர். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய இனம் வைத்திருக்கிறோம். பெண் பிள்ளைகளுக்கு என்ன அருமையான பேர் வைத்திருந்தார்கள், கொடியை வைத்தார்கள், கண்ணை என்றார்கள், மாதவி என்றார்கள், இவ்வளவு நல்ல நல்ல பேர்களெல்லாம் வைத்தார்கள். அந்த பெயர்கள் எல்லாம் இன்றைக்கு மட்டமான பெயர்களாக போய்விட்டன. ஆமா, நம்மட்டே நம்மிடம் நம்முடைய உளவியலை மாற்றிவிட்டார்கள். ஒரு இனத்தை அடிமைப்படுத்த வேண்டுமானால் அவருடைய மொழியை முதலிலே அப்புறப்படுத்த வேண்டும்.
சிறப்பாக இந்த முயற்சியை அனைத்தும் பாராட்டுக்குரியது. இதை பரப்ப வேண்டும். தேர்வு செய்து தமிழிலே பெயர் வைப்பவர்களுக்கு, கடைகளுக்கு பெயர் தமிழிலே வைப்பவர்களுக்கு மேடை கூட்டி சென்று அவர்களை மேடையேற்றி சிறப்பு செய்தது பாராட்டுக்குரிய ஒரு தமிழ் கடமை. ஆசிரியர் லீலாவதி அவர்கள் அவர்களை 4வது பாசிரியர் 5வது பாசிரியர் எவ்வளவு நினைவிருந்தார் பாருங்கள். அவர்கள் மனத்திலே பதிந்துள்ளார்கள் போல தமிழ் மொழி பக்காளர்களாக தமிழ் இன பக்காளர்களாக இருந்தால் பிள்ளைகளுக்கு இன்னும் சிறப்பு செய்யும் இன உணர்ச்சி வரும். அந்த ஆசிரியர் முறையில் பாதிப்பு இருந்தது. அது ஏதோ ஒரு எழுத்தர் வேலை போல, ஒரு கிளார்க் வேலை போல, டாக்டர் என குறை சொல்லவில்லை. அந்த வேலை சரி, ஆசிரியர் பணி அதை தாண்டிய ஒரு பணி, ஒரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய பணி. வந்தோம், பாடத்தை கற்கினோம், வெளியேறினோம் என்பதல்ல. அது பிள்ளைகளுடைய ஆளுமையை உருவாக்கக்கூடிய ஒரு பணி. அது தொடக்கப்பள்ளி. அது அஸ்திவாரங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை, உயர்ந்த கோபுரங்கள் இருக்கும், வீடுகள் இருக்கும், மாளிகைகள் இருக்கும், ஆனால் அஸ்திவாரங்கள் கண்ணுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட அஸ்திவாரங்கள் தான் அடிப்படை வேண்டிய ஆசிரியர்கள். அவர்கள் உருவாக்கக்கூடிய உலகையை தான் பிள்ளைகளுக்கு அடித்தளமாக இன்று வளர்ச்சிக்கு உதவி செய்யும். தம்பி நம்முடைய பேராவது திரிமன் மிகப்பெரிய உலகம் போற்றக்கூடிய தியாகியின் பெயர் நம்முடைய தமிழ் ஈழத்தில் திரிமனுடைய ஈழம் என்பது சாதாரணமானதல்ல. தமிழீழ விடுதலை புலிகள், தமிழீழ தேசிய தலைவர் பேரறிஞர் பிரபாகரன் தலைமையிலே உருவாக்கப்பட்ட அந்த படை வீரர்கள் ஆயுதம் போயும் சரி, ஆயுதமற்ற அறப்போயும் சரி, எதில் சிகரம் தொடக்கூடியவர்கள். திரிமன் இந்திய அரசிடம் நீங்கள் போட்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் என்று கூறி தமிழருடைய உரிமைகளுக்காக உண்ணாமலை குறைகிறார். பச்சை தண்ணீர் கூட குடிக்காமல் உண்ணாமலைக்கு என்று உறுதிமொழி வாங்கிக்கொண்டு என்னை வற்புறுத்தக் கூடாது என்று தலைவரிடம் உறுதிமொழி வாங்கிக் கொண்டார். இருந்தால் தண்ணீர் குடிக்கலாம், உலகம் முழுக்க உண்ணாமல் வந்திருப்பவர்கள் தண்ணீர் குடிக்கிற பழக்கம் இருக்கிறது. காந்தியடிகளும் தண்ணீர் குடித்தார்கள், தமிழ் அல்ல என்று தலைவர் பிரபாகரன் கூட எல்லோரும் சொல்லி பார்த்தார்கள், கேட்கவே இல்லை. நம்முடைய காசியாங்க கூடவே இருந்தார், எல்லாம் சொன்னார்கள். பச்சை தண்ணீர் கூட குடிக்க மறுத்து இலக்கு இதுதான், அரசு இந்த கோரிக்கைகள் ஏற்பட்டால் உண்ணாநிலையை குடிப்பேன், இல்லை என்றால் மடிவேன் என்று 12வது நாள் மடித்த தீரன் தெரியும். ஆயுத முறையில் மட்டுமல்ல அறப்போர் முறையிலும் உறுதியாக இருப்பார்கள். காரணம், லட்சியத்தில் உறுதி உள்ளவர்கள். பாவனைக்காக விளம்பரத்துக்காக லட்சியங்களை பேசாமல் லட்சியத்துக்காக போராடுவது என்று வந்துவிட்டால் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். நமக்காக எடுத்துக்காட்டவர்கள் தான். அகிம்சை போராட்டம், மக்கள் போராட்டம் என்பதற்கு இந்தியாவை சிறந்த எடுத்துக்காட்டு காந்தியடிகள் நடத்தியிருக்கிறார். அவர் லட்சியத்திலே உறுதியாக இருந்தார். வெள்ளையனை வெளியேற்றுவது என்ற லட்சியத்திலே உறுதியாக இருந்தார். ஈழ விடுதலை அடைவது என்ற லட்சியத்திலே விடுதலை புலிகளும் உறுதியாக இருந்தார். அந்த பெரியவருடைய பெயராகிய தம்பி பேராவுடைய பெரியவனுக்கு செந்தமிழ் அருவி என்று மலர்கள்ோறும் சென்று தேரை சேர்த்து வரும் செந்தமிழ் தேவியாக தமிழ் இலக்கியங்களில் இருந்து எல்லா அறிவையும் சேர்த்த நம்முடைய திரிமன் அதை அருவியாக கொட்டக்கூடிய நிலையை வளர்ந்திருக்கிறார். இந்த மேடையிலும் கொட்டினார். அவருக்கு சரியான பெயரை தேர்ந்தெடுத்து செந்தமிழ் அருவி என்று பட்டம் கொடுத்தது பாராட்டக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நல்ல
தமிழ் மொழியை குறித்திருந்தவும் உறுதி ஏற்க வேண்டும். மொழியில் என்ன வந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள், மொழியில் தான் எல்லாம் இருக்கிறது. மொழி என்ன வந்து எந்த மொழியில செய்தால் என்ன, எந்த மொழியில் பேசினாலே என்ன, தெய்வத்துக்கு எந்த மொழியில் அர்த்தனை செய்தால் என்ன என்று நம்மை விட்டார்களா? சமஸ்கிருதத்தில் தான் அர்த்தனை செய்ய வேண்டும். பிடிவாதமாக இருக்கிறார்களே ஆதிக்க செலுத்துவர்கள், ஆக்கிரமிப்பாளர்கள் மொழியை தான் முதற்கண் வைக்கிறார்கள். இந்த சொல் என்பது மிக முக்கியமானது. ஒரு சொல்லை எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். உலகம் முழுக்க போய் முதலாளிகள் வேட்டையாடுவதற்கு அவர் வைத்த பெயர் உலகமயம், குளோபலைசேஷன். அதை புரிந்து கொண்ட நாம் அதற்கு என்ன பெயர் வைத்திருக்க வேண்டும், உலக வேட்டை மயம் என்று பெயர் வைத்திருக்க வேண்டும். ஆனால் நாமும் சேர்ந்து கொண்டு உலகமயம் உலகமயம் என்றே சொல்கிறோம். உலகம் முழுவதும் ஆதிக்க சக்திகள் இந்த சொல்லில் தான் முதலிலே வெல்வார்கள். சொல்லை வைத்து நம்முடைய மனநிலையை மாற்றிடுவார்கள். அதிலே கட்டுப்பட்டு போனோம் தெரியாது. உலகம் உலகம் எல்லாருக்கும் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து இருக்கிறது, எல்லாரும் எங்கே தொழில் நடத்தலாம் என்று பொதுவாக சொல்கிறார்கள். மனிதனே கூட சொல்வது போல நாம் நினைப்போம். உலக வேட்டை மயம் என்பதை புரிந்து கொள்வார்கள். ஒவ்வொன்றிலும் ஒரு சொல் வைத்திருப்பாங்க. அந்த சொல் தான் அது அர்த்தம் நம்மை மயக்குவது, நம்மை குழப்புவது. அந்த சொல்லுக்கு உண்மையான பெயர் நாம் சொல்லணும். இந்துத்துவா இந்துத்துவா என்று சொல்கிறார்கள். ஏன் இந்துத்துவா என்று சொல்கிறார்கள்? எல்லாரும் இந்துக்கள், பெரும்பாலும் இந்துக்கள், தமிழர்களும் சரி இந்தியாவிலையும் சரி. அந்த இந்துக்கள் ஏழை வாழை அனைத்து ஜாதியர் அனைவருக்கும் பேசுவதாக கணிக்க வேண்டும். அந்த இந்துக்கள் அனைவருக்குமாக பேசுவதை போல் கணிக்க வேண்டும். அதற்காக அந்த இந்து மதத்தின் பேரில் ஒரு அரசியல் பண்ண வேண்டும். இந்துத்துவா நாங்கள் எப்படி அழைக்கிறோம், எங்களுடைய ஐயா முனைவர் சொன்னார்கள் தமிழக மாட்டம் பற்றி, அதை நாங்கள் எப்படி எழுதுகிறோம்? அவர்கள் இந்துத்துவா என்று சொன்னார் அப்படியே சொல்லியாது எதிர்ப்பது கூடாது. அவர் உண்மையை எடுத்து தோலை உரித்து அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்து அந்த பெயரை சூட்டுங்கள். அது இந்துத்துவா அல்ல, ஆரியத்துவா, ஆரிய மேலாதிக்கம், வடநாட்டு மேலாதிக்கம், சமஸ்கிருத இந்தி மேலாதிக்கம், பிராமண மேலாதிக்கம். இதற்காக உருவாக்கப்பட்ட கொள்கை. எனவே அது இந்து என்று நமக்கு நம்முடைய குப்புசாமி கோவிந்தசாமிக்கும் பொதுவான பேர் என்பது போல அவர்கள் கொண்டு நாங்கள் சூழ்ச்சியாக உன்னை நாங்கள் புரிந்து கொண்டோம். நீ சொல்வது ஆரிய மேலாதிக்கவாதம், ஆரியத்துவா என்று சொன்னால் அவர்கள் தனிமைப்படுவார்கள். நாமும் சேர்ந்து கொண்டு இந்துத்துவா தப்பு இந்துத்துவா தப்பு என்று பேசினார். பாருங்கள் பாருங்கள், நம்முடைய இந்து மதத்தையே தவறு என்று பேசுகிறார்கள் என்று எச்சராஜாக்கள் பேசுகிறார்களா இல்லையா? நம்முடைய இந்து மதத்தையே எழுதி இழிவுபடுத்துகிறார்கள். நம்முடைய ஏழப்பாட ஒடுக்கப்பட்ட ஜாதி உட்பட எல்லாருக்கும் மதப்பட்டு என்பது இருக்கிறது. அவர்களை மயக்குவதற்கு ஆரிய சூழ்ச்சி இந்துத்துவா என்ற பெயர் வீர சாவர்கர் 1923 பரப்பிய ஒரு பெயர் இந்துத்துவா. அதை எடுத்துக்கொண்டார். இந்து மதத்தை இருக்க வேண்டிய தேவையில்லை. இந்து மதத்தை ஏன் இருக்க வேண்டியதில்லை? நமக்கு தலைமை பீடம் யாரும் கிடையாது, தலைமை குழு யாரும் கிடையாது, யாரையும் இந்து மதத்திலிருந்து நீக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. இந்த தெய்வத்தைத்தான் கும்பிட வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை. பல தெய்வங்கள் இந்து மதத்திலே இருக்கிறது, அவ்வளவு அவ்வளவு தெய்வத்தை வணங்க வணங்கிக் கொள்ளலாம். கடவுளே இல்லை என்று சொன்னாலும் அதற்கும் இந்து மதத்திலே இடம் உண்டு. நம்முடைய தமிழிலும் சரி சமஸ்கிருதத்திலும் சரி லோகாயவாதம் என்று சமஸ்கிருதத்தை சொல்வார்கள். கடவுளே இல்லை என்றாலும் அதுவும் ஒரு பிரிவு தான் இந்து மதத்திலே. அவரையும் யாரும் நீக்க முடியாது. இவ்வளவு சுதந்திரம் உள்ள ஒரு மதத்தில், இவ்வளவு உரிமை உள்ள மதத்தில் ஏன் நமக்கு அது என்ன எதிர்ப்பு இருக்கிறது? அந்த பேர்கையும் ஒன்றும் காட்டு இல்லை. சிந்து வெள்ளக்காரன் என்று நம்ம யார் இந்தியா என்ற பெயரும், சிறு இந்து மதம் இந்து என்ற பெயர், வெள்ளைக்காரன் என்ற பெயர் அவர் வைத்த பெயர். நான் சொன்னால் கொச்சைப்பட்டு உரைப்பார்கள். காலை சென்ற பெரிய சங்கராச்சாரியார் சந்திரசேகர என்ற சுவாமிகளே சொல்கிறார்கள் தெய்வத்தின் கொள்கை இருக்கிறது. நாம் எல்லாம் சிவனை வணங்குவோர், விஷ்ணு வணங்குவோர், வைசேஷியர்கள், நியாய வைசேஷியர்கள், காளி உபாசகர்கள் என்று பிரித்து இருந்தோம். நம்மையெல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்து என்று வெள்ளைக்காரன் சொன்னால் நாம் பிழைத்துக் கொண்டோம். சந்திரசேகர சுவாமியுடைய கூற்று தெய்வத்தின் குரல் ஆறாவது பாகம். அடுத்து சொல்கிறார், நமக்கெல்லாம் பல தேசங்கள் இருக்கிறது, அந்த தேசம் எந்த தேசம் என்று சொல்கிறோம். நம்ம எல்லாம் சேர்த்து இந்தியா என்று அவன் சொன்னான் நமக்கு பெண்ணல்ல.
சங்கராச்சாரியார் பெரியவர் காலம் என்ற சந்திரசேகர சுவாமி கூறுகிறார். அவர் பேர் வச்சா சிந்தனை வச்சு அந்த பேர் ஒன்றும் எழுத்தெல்லாம் கிடையாது. இங்கே கம்பர் பாட்டை தமிழாசன் சொன்னாரு. ஆமா, கம்பர் பாட்டை சொன்னார் தமிழாசன். நல்ல பாட்டை எடுத்து சொன்னாரு. யுத்த காண்டத்தில் கம்பர் கடவுள் வாழ்த்து, ஒவ்வொரு காண்டத்துக்கும் ஒரு கடவுள் வாழ்த்து பாடுவார். யுத்த காண்டத்திலே கடவுள் வாழ்த்து கடவுளை பற்றி சொல்றார். ஒன்றே ஒன்றேயாம், பலதின் உரைக்கின் பலவேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆம் என் உரைக்கின் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உலகின் உரைக்கின் உலகேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கிங்கோ பிழைப்பமா. கடவுள் வாழ்க்கையும் இருக்கு, நம்ம பிழைப்பு என்ன ஆகுமோ என்று கம்பர் பாடுகிறார். என்ன சுதந்திரம் பார்க்க, அவர் நாட்டியர் அல்ல, அரசர் போன்றவர்களே இருக்கிறார்கள், இருந்தால் கூட அவர்கள் அச்சராக முடியாது.
கோயில போய் அச்சார ஆரம்பிக்கிறதா? அது தகுதி தமிழகத்துல கிடையாதா? தமிழகத்துல கிடையாதா? எப்படி இப்படி ஆகும்? எனவே இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் எதிர்க்க வேண்டும்னா முதல்ல மொழி நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய மரபு, நம்முடைய பழமொழிகள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும். எல்லாம் நம்முடன் இருந்தால்தான் அந்த உணர்ச்சி வரும், தன்மான உணர்ச்சி வரும். நாம் தமிழ்நாட்டிலே நம்முடைய மண்ணிலே நாம் தலைமை தலைநிமிர்ந்து வாழ முடியும். இல்லையே தமிழ்நாட்டிலேயே அயலாறு கடிமையாகத்தான் இருக்க முடியும். பாதி வாழ்க்கையப்பட்டுதான் இப்படி போகிறது. தாயின் மணியிலேயே ஒரு குழந்தை அனாதையாக இருப்பதால் என்ன அவலமோ, அப்படி தாய் மண்ணிலேயே நாம் இரண்டாந்தர குடிமக்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் போதாது என்று வெளியில் இருந்து வந்து துப்பிக்கிறார்கள். வெளிமாறி ஒரு உணவு விடுதிக்கு போனால் தண்ணீர் குடியிருந்து கேட்க முடியவில்லை. அவன் தண்ணீரை கற்றுக்கொள்ள மாட்டானா? வடக்கே சொந்தவன் இவன் தான் கட்டி கொண்டு பாணி கொடு பாணி குடியிருந்து கேட்க வேண்டுமா? மளிகை கடைக்கு போனா அவன் வந்து அவன் இந்தி மொழியில தான் பொருள் கேட்கிறான். மளிகை கடையில கழுத்து கடற்கரை சாலையில உள்ள மளிகை கடையில இருந்த நண்பர்களா இந்தி என்ற சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். அவனும் வியாபாரம் செய்ய நம்முடைய தமிழர்கள் போய் டெல்லியில போயிருக்காங்க, பம்பாயில் நிறையா இருக்காங்க. அதுதான் கடைக்கார தமிழை கற்றுக்கிட்டான். அம்மா தான் இந்தியை கற்றுக்கிட்டான், மராத்தியை கற்றுக்கிட்டார். இந்த ஒரு தற்சார்பு இல்லாத அடிமை உளவியல், அண்டி படைக்கும் உளவியல் இருக்கிறது நமக்கு. அந்த உளவியலை குறிக்க வேண்டும். அதுக்கு ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்திலே வாதியுங்கள், போர் நடத்துங்கள், முதல்ல உள்ளத்தை நடத்துங்க, தற்சார்போடு இருங்க. நாம் எந்த மொழியையும் ஆதிக்க செலுத்த விரும்பவில்லை. நம்முடைய மொழியை எந்த மொழியும் ஆதிக்க செலுத்த விடக்கூடாது. நாம் எந்த இடத்தையும் அடிமைப்படுத்த விரும்பவில்லை. நாம் எந்த இடம் அயலற்று கடுமையாக கூடாது என்ற உணர்ச்சியோடு நாம் செயல்பட வேண்டும். இளைஞர்களுக்கு அந்த உணர்ச்சியை ஊட்டக்கூடிய வகையில் ஐயா தங்கவேல் அவர்கள் இணைந்த நாளில், இந்த 17வது நாளில் இந்த கருத்துக்களை எல்லாம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பு எப்படி கிடைக்கிறது என்றால், நிகழ்ச்சிகள் அப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படி ஏற்பாடு செய்த தமிழரசன் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும், இதில் ஒப்படைத்த நண்பர்களுக்கும், கலந்து கொண்ட சான்றோர் மக்களுக்கும், விருது பெற்றவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கியவர்களுக்கும், அனைவருக்கும், குழந்தை செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.